ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ப்பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு குழந்தையே, நீ நினச்சது எதுவுமே நடக்காததால் நானும் உன்னை கைவிட்டுடுவனோன்னு ஏன் இப்படி மனம் நிறைய குழப்பத்தோடையும் கேள்வியோடையும் தவிச்சுக்கிட்டு இருக்க? உன் மன குழப்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்னு வாக்குறுதி தருவதற்காக தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே. என்னை கைவிட்டுறாதீங்க சாயப்பா, என்னை விட்டு விலகிடாதீங்கன்னு நீ சொல்லும்போது என் மனசு வலிக்குது தங்கமே. என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டுட்டு நான் வேறு எங்கே போக போகிறேன்? உனக்கு எப்படி என்னை தவிர வேறு யாருமே துணை இல்லையோ, அதே போல் எனக்கும் என் பிள்ளைகளே கதின்னு நானும் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் செல்லமே. ஆனால் நீ தான் உன்னை மட்டமாக நினச்சிக்கிற. நீ யாருக்குமே எந்த விதத்திலுமே சளைத்த பிள்ளை கிடையாது தங்கமே. உனக்கான திறமையையும் அறிவையும் சாதுரியத்தையும் அப்பா நிறைய உன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எல்லா திறமைகளும் இருந்தும் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன் மன தைரியத்தை இழந்து நீ பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் பார்க்கும்போது தான் உன் சாயப்பாக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இப்பொழுது எனக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்குன்னு உன்னிடம் பேச வந்தேன். சிறகொடிந்து போன கனவுகளுடனும் சிதைந்து போன உறவுகளுடனும் சிறைப்பட்டு இருக்கிற நினைவுகளுடனும் சிரிப்பை மறந்த உணர்வுகளோட தினமும் நீ கவலைப்பட்டு மனம் வருத்தப்படுவது நியாயமாகமா சொல் தங்கமே? முதல்ல எழுந்து நில்லு, மனசுக்குள்ள வைராகியத்தை கொண்டு வா. நீ தைரியமாக மகிழ்ச்சியாக இதுக்கு முன்னால் எப்படிலாம் இருந்தன்னு யோசிச்சு பாரு. அதே நிலையை உன் மனசுக்குள்ளே கொண்டு வந்து முதல்ல உனக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வா. ஏதாவது ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடச்சிடாதான்னு உன் மனசு ஏங்குறது எனக்கு தெரியும். யாராவது நம்மளை கை தூக்கி விட்டுற மாட்டாங்களா? அன்பான ஆறுதல் வார்த்தைகளை யாராவது நமக்கு சொல்லி நேர்மையாக நம்மிடம் நடந்துட மாட்டாங்களான்னு உன் மனசு ஏங்குறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்தையுமே உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற செல்லமே? எல்லாமே மாறும், நல்லபடியாக மாறும். உன்னுடைய சூழ்நிலை எல்லாமே மாறி சிரிச்ச முகமாக நீ வாழ்கிறதுக்கு தேவையான நல்ல விஷயம் நாளை உன் செவிகளில் வந்து சேரப்போகுது செல்லமே. அதை கேட்ட பிறகு நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க தான் போகிற. இப்பொழுதே சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கு. உனக்காக நான் இருக்கும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவும் மனசுக்கு ஆறுதலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக மற்றவங்களை எதிர்பார்க்கணும்? ஒன்று, உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வா, இல்லைன்னா அதை மறந்து வா. இது இரண்டுமே உன்னால் முடியலைன்னா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை எப்படி மாற்றணுமோ அதை நான் சிறப்பான முறையில் சரியானபடி செய்வேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.